Hi friends, welcome to Useful Samayal. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்லெஸ் ஆரஞ்சு கேக். எக்லெஸ் ஆரஞ்சு கேக் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு ஆரஞ்சு எடுத்து அந்த தோலையெல்லாம் நல்லா பீல் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு எசன்ஸுக்கு. இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் தேவைப்படும். இப்போ இந்த ஆரஞ்சை நம்ம ஜூஸ் செஞ்சுக்கலாம். அரை டம்ளர் ஜூஸ் எடுத்துக்கலாம். அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. பீல் பண்ணி வச்சுருந்த ஆரஞ்சு தோலியை சேர்த்துக்கலாம். இதுதான் ஃப்ளேவருக்கு. இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு கப் மைதா, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, பால் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இது வந்து ஆரஞ்சு பழம் ஜூஸ் தான் சேர்க்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதிகம் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒன் சைடாகவே ரொட்டேட் பண்ணி பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் டின்னை க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றிடுவேன். என்னுடைய கேக் டின் நல்லா செட் ஆனது. நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் பேப்பர் வச்சு அது மேலே கேக் டோ ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் நான் பண்ணியிருக்கேன் ஃபேனை. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி கேக் டின்னர் உள்ளே வச்சிடலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வருதுன்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக் ரெடி ஆயிடுச்சு, ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காட்டுறேன். வாவ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படி கத்தி சல்லுன்னு இறங்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து இந்த மாதிரி அமுக்கி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.